புதுசா வேலைக்கு சேர்த்திருக்கட்டும். உன் பேர் என்னமா? என் பேர் கார்த்திகா. கார்த்திகாவா? ஏன் இந்த பேர் நீ? உங்க அப்பா தான் அப்பா தான் கார்த்திகானா? அழகான பேர், பொருத்தமான பேர். இருக்கட்டும். அப்பா என்ன சொன்னாரு? அப்பா வந்து நம்மள கண்ணு கருத்துமா காவல பாக்கிருக்கார். கடந்து செய்த இல்ல பொம்பளை மாதிரி இருக்க. பொம்பளை மாதிரி ஒரு மாதிரி இருக்கடி. சரிமா, உங்களுக்கு மாதிரி இருந்தா சரி. இருக்கட்டும். போறோம் பேசிக்கிட்டே நந்தவனத்துக்கு வந்துட்டோம். என்ன ஆடை இதா? இத்தனை பேர் இருக்காங்களே, ஒழுங்கு ஆடை உடுத்திட்டு வர மாட்டியா? எதுவுமே தெரியாம இருந்தாத்தான், இப்படி இருந்தாத்தான், சிறந்த மனுஷா இருந்தாத்தான். ஒண்ணு இருக்க என்ன போட மாட்டியா? வேளாடை எல்லாம் போட்டா நாலு பேர் பைக்கு எடுத்துட்டு பின்னாலே வருவாங்க. எதுவும் இருக்கோம் பாத்துறோம். சிறந்த மனுஷா இருந்தோம்னா இதுதான் இருக்குன்னு பாத்துட்டு போயிடுவாங்க. இருக்கட்டும். நல்லபடி எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எத்தனையோ பறவைகள் இருங்க. இந்த குயில் பாடுற பாட்டு கேட்டீங்களா? Oh,
இப்படி எல்லாம் வரிச்சா கூட நான் ஒருத்தர காதலிக்கிறேன்டி. யாருமா அவரு? யாரு யாரு அவரு? எப்படி இருப்பாரு தெரியுமா? யாரு அந்த புண்ணியமா? அப்படி கேட்கணும். சொல்லும் போதே இல்ல, அப்படியே பாருல. யாரு அந்த புண்ணியமா தெரியும்? என்ன காதலிச்சவரை பாரு, எப்படி கொண்டு போய் நிப்பாட்ட போறேன்னு மட்டும் இருக்கட்டும். சரிமா, அறியா தெரியல? அடையாளத்தை சொல்லுங்க. அடையாளத்தையா? கிளம்பு. நான் சொல்ற அடையாளம் வேற, அவங்க சொல்ற அடையாளம். நீங்க சொல்லுங்க, கிளம்பு வீட்டுக்கு. அப்படியா? போல இருக்கட்டும். அவரு வேல் பிடிச்சிருப்பாரு. வேல் பிடிச்சிருப்பாரா? சரி, இன்னொரு அடையாளம் சொல்லவா? யாரு வேல் பிடிச்சிருப்பாரு? யாரு? நீதான் சொல்லணும். இவ்வாறாமா? எவரு? நம்ம இந்த செவ்வாய்க்கிழமை வந்து நம்ம காவடி எடுப்புல கூட வேலை போடுவாரு. அவரா? கிடையாது, அவரு கிடையாது. இன்னொரு அடையாளம் சொல்றேன், அவரு பட்டை போட்டுப்பாரு. இந்த காலத்துல எப்படி ஜனக்கம் இருக்கு? என்ன சொல்ற நீனு? பசபதி பாசம் சொல்லி முப்பட்டை சொல்ற, நீ எந்த பட்டை சொல்ற? நான் சொல்றது சப்பட்டை. அப்படினா நீ பொம்பளை தானே? அப்ப யாரை பத்தி உனக்கு எப்படி தெரியுது? அதான் வந்தோனே கேட்டேன், நீ தான் அப்படி சொல்ற. இருக்கட்டும், இன்னொரு அடையாளம் சொல்றேன் கேளு. அவர் ஒரே ஒரு கொட்டை போட்டுப்பாரு. ஒரே ஒரு கொட்டை ஆபரேஷன் பண்ணாரோ? ஏய் கொட்டைனாடா காந்தி சாமி. என்ன கொட்டைனு கேளு. என்ன கொட்டை? ஒரே ஒரு கொட்டை. கொட்டை என்ன உனக்கு மகிடியே? பாம்பு இருக்கும், மயில் இருக்கும், சேவல் இருக்கும், ஆட்டுக்கிடா இருக்கும். இவர் யாருன்னு சொல்லுமா? சர்க்கேஸ்காரரு. நீ மனுஷங்கள்ல இருந்து வந்த திரி, நம்மள எதுல இருந்து வந்தோம்? அவருக்காக ஒரு பாட்டு எழுதுல. தூங்காமலே இப்படி செல்லே இருந்தீங்களா? தூங்கா தூங்காமலே முருகே. இருக்கட்டும், எப்படி எல்லாம் நினைச்சிட்டு இருக்கேன். மட்டும் தாண்டி இந்த பாட்டு பொருத்தமா இருக்கும். யாருக்கு? நான் காதலிக்கிறவருக்கு. சொல்லாம தான் சொல்லி புட்ட மிச்சம். Thank you.
இந்த 12 மணி 1 மணிக்கு இந்த பேய் இப்படிதான் ஆடும். உனக்கு என்ன வேண்டும், உனக்கு யார் வேண்டும், நீ யாரு நேசிக்கிறாய்? அவரை எப்படி எல்லாம் நினைச்சு ஒரு பாட்டு பண்ண எனக்கு கீழே புதி ஒண்ணா இல்லாம இறக்கிட்டு வள்ளியம்மார்கள் வந்து ஆலோன பாடுறாங்களே வள்ளியவர்கள் ஆட வேண்டும் என்பது மக்களுடைய விருப்பம். ஏன்னா நல்லா பாடுறீங்க, நல்லா அழகா இருக்கீங்க, நல்லா ஏன் ஆட மாட்டீங்களா? நாங்க கெஞ்சி கேட்கிறோம், நாங்க கேட்கிறோம், அங்க கேட்கிறோம், நாங்க கேட்கிறோம். அவங்க எல்லாம் அமைதியா தான் உட்காந்து நீங்க தான் எடுத்துறீங்களா? இருக்கட்டும், உனக்காக இல்லைனாலும் அவங்களுக்காக
கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு வச்சுக்கேன், அந்த ஆம்பளை உன்னோட இருப்பானா? மசூரோட இருக்க மாட்டேன். ஆனா எதையும் நீ கட்டி அழுவ. அந்த பீரோ அங்கிட்ட போகுது, அந்த பீரோ அங்கிட்ட அங்கிட்ட போகுது. இதுதான் வரவேற்பு கொடுத்து என்கிட்ட அழைத்து வரணும். போய் காவல் பாப்பமா. லவர் சரவண்ட சொல்லிட்டு போ. போடா தூங்க.